வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையே நள்ளிரவு கரையை கடக்க வாய்ப்பு. அமெரிக்காவில் கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்களை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீடு வாய்ப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது ஃபார்முலா 4 கார் பந்தயம். தீவு திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு சாலைகளில் சீரிப்பாய தயாரான பந்தய கார்கள். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் இடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. பந்தயத்திற்கான இறுதிகட்ட ஏற்பாடுகளை அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். நாட்டிலேயே முதல் முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சென்னையில் நடத்துவதற்கு தமிழ் சினிமா பிரபலங்கள் வரவேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு நடிகர் கமல்ஹாசன், இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் வாழ்த்து. நாட்டில் மேலும் 3 வந்தே பாரத் ரயில்களின் சேவையை இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. சென்னை நாகர்கோவில், மதுரை பெங்களூரு, மீரட் லக்னோ இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்குகிறது. சென்னை கூடுவாஞ்சேரி அருகே உள்ள எஸ்ஆர்எம் கல்லூரி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆண்கள் பெண்கள் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை. பெருமளவு கஞ்சா புழக்கம் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை. எஸ்ஆர்எம் மாணவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் பறிமுதல். 30-க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் தொடர்ந்து விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றம். 10,000-க்கும் மேற்பட்ட வைவர் படகுகள் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைப்பு. திருச்சி என்ஐடி விடுதியில் ஒப்பந்த ஊழியர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம். புகார் அளிக்க சென்ற மாணவியை காவல்துறையினர் இழிவாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருச்சி என்ஐடி சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் காவல்துறையை கண்டித்து பதிவிட்ட செய்தி உண்மைக்கு புறம்பானது. புகார் அளிக்க சென்ற மாணவியிடம் காவலர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டதாக திருச்சி காவல்துறை விளக்கம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு வெளுத்து வாங்கிய கனமழை. சில இடங்களில் தொடர்ந்து 2வது நாளாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையை குளிர்வித்த திடீர் மழை. புறநகர் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால், நீர்நிலை புனரமைப்பு பணிகள். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல்.
பாரா ஒலிம்பிக் விளையாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் சீனா. 12 தங்கம் உட்பட 25 பதக்கங்களுடன் பட்டியலில் முதலிடம். செப்டம்பர் முதல் வாரத்தில் புருனே சிங்கப்பூருக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. இந்தியா புருனே இடையே நட்புணர்வு ஏற்பட்டதன் 40ஆம் ஆண்டை ஒட்டி பயணம். கடந்த நிதியாண்டை விட நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.7% சரிவு. கடந்த 5 காலாண்டுகளில் மிக குறைவான ஜிடிபி வளர்ச்சி என தேசிய புள்ளி விவரம் தகவல். இன்று மதியம் 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் நடிகர் மோகன்லால். மலையாள திரையுலகில் அடுத்தடுத்து வெளிவரும் பாலியல் புகார்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். பாலியல் வழக்கில் சிக்கிய மலையாள நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷிற்கு எதிராக இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினர் போராட்டம். பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராடியவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்த போலீசார். அசாம் சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக விடப்படும் 2 மணி நேர இடைவேளை ரத்து. காலனி ஆதிக்க கால நடைமுறை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா பெருமிதம். குஜராத்தின் போர்பந்தரில் தொடர் மழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். வெள்ளக்காடாக மாறிய கிராமங்களால் மக்கள் அவதி. குஜராத்தில் பெய்த கனமழையால் முழங்கால் அளவிற்கு தேங்கிய வெள்ளம். வெள்ளத்தில் நின்று கொண்டே கர்பா நடனம் ஆடி பெண்கள் மகிழ்ச்சி. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஹரியானாவில் பரபரப்பான சாலையில் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் காரில் பறந்த சமூக வலைதள பிரபலம். அபாயகரமாக கார் ஓட்டி பைக் மீது மோதியதோடு அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை என அலட்சிய பதில். பார்ப்பதற்கு திமிங்கல வடிவில் இருக்கும் உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானமான ஏர்பஸ் பெலூகா தெலுங்கானாவின் ரங்காரெட்டி விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பெருவில் 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. மகளிருக்கான 10,000 மீட்டர் நடை ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீராங்கனை ஆர்த்தி வெண்கலம் வென்றார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சி கோலாகலம். வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் முருகப்பெருமான்.
தஞ்சை பூண்டி மாதா தேவாலயத்தில் அன்னையின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். புனிதப்படுத்த உண்மை இறைஞ்சுகின்றோம்.